நம்ம இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி சுவியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சுவியத்தை வந்து தீபாவளி நாள் அன்னைக்கு காலையில் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய விதமான ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இந்த சுவியத்தை பண்ணுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உள்ளே இருக்க பூரணம்லாம் நல்லா இனிப்பாக ரொம்பவே சுவையாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக, ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்து சேர்க்கணும். இது கூடவே ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைக்காமல் இட்லி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பாரம்பரியமான முறை. தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை 1 மணி நேரம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சோன்னா சுவியம் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். இது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம வந்து பூரணம் தயார் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு இது போல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், நல்லா மசிஞ்சு வரும். அதுக்காக இப்போ இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பொட்டேட்டோ மேஷாக இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். இல்லை பருப்பு கடையிற மத்து வச்சு கூட நல்லா கடைஞ்சிடலாம். அப்படியும் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால நான் கரண்டி வச்சே மசிச்சுக்கிறேன். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சுவியத்தை 2-3 நாள் வச்சு சாப்பிடணுன்னா இந்த தேங்காயை நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிடுங்க. இல்லை அன்னைக்கே நீங்கள் காலி பண்ண போகிறீங்கன்னா லேசாக வதக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துடணும். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் தூசி இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு நல்ல ஒரு ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையிடையில் மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். அடுத்து இதில் 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும், லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்துகிட்டே இருங்க. அப்போ சீக்கிரமாக கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்தளவு நல்லா கெட்டியாகணும். இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுடுங்க. இது ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியாகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறியிருக்கு, நல்லாவே கெட்டியாயிருக்கு. எடுத்து நம்ம கையில் உருட்டணும்னா இது மாதிரி உருட்ட வரணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. லட்டு மாதிரி மீடியமான சைஸில் உருண்டைகள் உருட்டி இது போல் வச்சுக்கோங்க. இப்போ பூரணம் தயாராக இருக்குது. இதே போல் உருண்டை உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கிடுங்க.
இப்போ பூர்ணம் தயாராக இருக்குது. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி உளுந்து நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப குறைவாக ஊற்றி கெட்டியான மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி உளுந்து அதிகமாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு பேட்சாக பிரித்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். நான் அரிசி உளுந்தை ரெண்டு பேட்சாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாவது பேட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு பதிலாக நீங்கள் கெட்டியான இட்லி மாவு கூட யூஸ் பண்ணலாம். மேல் மாவுக்கு இது நல்லா கலந்துட்டு உடனேவே நம்ம சுவியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை விட கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மைதா மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு பூரணம் ரெண்டுமே தயாராக இருக்குது. பூரண உருண்டைகள் இருக்குல்ல, அதை இது போல் இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா மொங்குறது அளவுக்கு இது போல் டிப் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா சுவியத்தையும் செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் செய்ய ஆரம்பிங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா சுவியத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமானதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னாலும் அது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரே டைமில் ஒரு ஆறேழு சுவியம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து சுவியத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்ல ஒரு டார்க் கலரில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே ஸ்டேஜில் எடுத்துட்டோன்னா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் கோல்டன் கலரில் மாறியிருக்கு. இதை வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் சுவியம் செஞ்சு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பாரம்பரியமான சுவியம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பெர்ஃபெக்டாக சுவியம் பண்ண முடியும். வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவியம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.